நாம் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த லிஸ்டில் இயேசு செய்த அற்புதங்கள், மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானில் இயேசு செய்த அற்புதங்களை நாம் தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு அற்புதமும் எந்த அடிப்படையில் இயேசு செய்தார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டால் நீங்கள் ஒரு மெராக்கல் ஊழியத்தை செய்கிற, அற்புத அடையாள ஊழியத்தை செய்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. மனுஷனும் ஒரு அற்புதத்தை செய்துட்டு, ஒவ்வொரு மனுஷனும் ஒரு அற்புதத்தை டெய்லி செய்கிறான். என்ன அற்புதம் செய்கிறேன்னா, பிசாசினுடைய அற்புதத்தை அவன் வாழ்க்கையில் செய்கிறான். அந்த பிசாசுடைய அற்புதம் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சாக்கா தேவனுடைய அற்புதம் எப்படி நடக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா. ஏதே தோட்டத்தில் ஆதாம் ஏவாளம் தேவனோடு சஞ்சரிக்கும் போது தேவனுடைய அற்புதம் அவங்க வாழ்க்கையில் நடந்தது. ஏதே தோட்டம் குட்டி சொர்க்கமாக இருந்தது. தேவனுடைய அற்புதம் எப்படி நடக்கணும், தேவனுடைய அற்புதம் நடக்கணும் என்ன பண்ணணும், அவங்க ஜீவ விருட்சத்தை கட்டிக்குள்ளே இருக்கணும். அதை தேவன் தனக்கு முழு உலகத்தை வெளிப்படுத்தினா தேவனுடைய அற்புதம் தான். உங்கள் ஏதே தோட்டம் குட்டி சொர்க்கமாக தான் இருக்கும், அங்கே பிசாசு கிரியை இருக்காது. அப்போ பிசாசுடைய அற்புதம் நடக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா, நன்மை தீ மரியத்தக்க கனியை புஷிக்கணும், அதை தேவனுக்கு காட்டணும். முழு உலகத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தாக்கா பிசாசுடைய அற்புதம் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்தேச்சியா அது சாபம், அது பாவம், அது மரணம், அது வியாதி, அது வறுமை, அது தரித்திரம், அது பழம், அது திகில், இப்படிப்பட்ட பிசாசுடைய அற்புதங்கள். அப்போ தேவனுடைய அற்புதம் நடக்கணும்னா ஏன் சொல்ற, நானே வடிவம் சத்தியமோ, சத்தமாக சொல்லுங்க. அப்போ தேவனுடைய அற்புதம் எப்படி நடக்கணும்னா, ஏசு ஒரு அற்புதர், இயேசு பேர் அவருடைய நாமம் இயேசு, அதிசயமானவர், ஆலோசனை கற்ற, நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்போது அவருக்கு பேர் அதிசயமானவர். அந்த அதிசயம் எப்படி நடக்குதுனாக்கா, அவர் ஒரு ஜீவ விருஷத்துக்கணி, அவர் நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. அந்த இயேசுவாகி அந்த ஜீவ விருஷத்துக்குனா ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். ஆதாம் வந்து நன்மை தீமை அறியத்தக்க சரீரம், நன்மை தீமை அறியத்தக்க ரத்தம். அது பிசாசு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்தேஜாக நடக்கும், நீங்கள் சொல்லவே தேவையில்லை. பிறந்த நாள்லேருந்து வாலி வயசு, திருமண வயசு, முதிர்ந்த வயது, இந்த நன்மை தீ மரியத்தக்க காரியங்களை தேவனுக்கு உலகத்தை காட்டி காட்டி அவருடைய அற்புதங்கள் நடக்குது பாருங்கள். சாபமும் பாபமும் மரணமும் வியாதியும் வறுமையும் தரித்திரமும் ஒரே போராட்டம், அசுத்தாவிகளாக இருக்குது பாருங்கள் போராட்டம். அதுதான் பிசாசுடைய அற்புதம். அப்போது தேவனுடைய அற்புதம் எப்படி நடக்குறா, இயேசு மூலமாக தான் பிதாவாகிய தேவனை நம்ம நறுக்க முடியும். பிதா குமாரன் பசு தாவியானவர், அதுக்கு நேர் ஆப்போசிட்டு சாத்தான் பாபம் செய்த ஆதாம் அசுத்தாவி, அது திருத்துவம், பிசாசி திருத்துவம். தேவனுடைய திருத்துவம் பிதா குமாரன் பசு தாவியான, அந்த பிதா ஜீவனுடையவர். யோவான் 5:26 எடுங்க, யோவான் 5:26 படிங்க. நீங்கள் ஜீவ மார்க்கராய் மாறும்போது நீங்கள் அற்புத அடையாளம் செய்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். எங்கே போனாலும் அற்புதத்தை செய்வீங்க. அந்த ஜீவ விசுவத்துக்கனிய தேவனுக்கு தனக்கு முழு உலகத்து வாழ்நாளாக வெளிப்பது ஒரு அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கு பசு தாவியானவர். யோவான் 5:26 ஆமாம், எல்லாரும் அந்த வசனம் சேர்த்துவாங்க, கேர்ள்ஸ் பாய்ஸ். யோவான் 5:20 அப்போ ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருப்பது போல, அப்போ பிதாவாகிய தேவன் ஜீவ விருட்சத்துக்கண்டியாக இருக்கிறார். அப்போ இயேசு சொன்னார், இயேசு ஜீவனுடையவராக இருக்கிறாரு, அவர் ஜீவ விருட்சத்துக்கண்டியாக இருக்கிறார். அப்போ ஆவியானவரும் ஜீவ விஷயத்துக்கு நீ தான். அப்போது ஜீவ சஞ்சாரியாய் நீ மாறினால் ஒரு சரீரத்தில் வாழ்க்கையில் அற்புதம் தான். அப்போது ஜீவ விஷயத்துக்கு நீ ஒரு மனுஷன் ஏதே தோட்டத்தில் விட்டுட்டு ஆதாம் வியாபாரம் உடனே என்ன நியூட்ரலாக இல்லை, ஒரு நன்மை தீ மரியத்துக்கு பிசாசின் வார்த்தை கேட்டு புசிக்கிறாங்க. அன்னைக்கு நடந்தது பாருங்க அற்புதம், என்ன அற்புதம்னாக்கா மோசமான அற்புதம். நீ சாகவே சாவா, இன்னும் வித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கோம், வேர்வை சிந்தினா பெறுவா, பிள்ளை பெறுவா அப்படின்னு சொல்லி அந்த ஏதே தோட்டத்தை துரைத்து விட்றாங்க. அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எல்லாருக்கும் பிசுவாசின் அற்புதம் நடக்குது, உலகம் ஃபுல்லாக நடக்குது. அது கொள்ளை ரூபாய் ரூபத்தில் வருது, சாபத்தின் ரூபத்தில் வரும், மரணம், தரித்திரம், அவமானம், வெக்கம், நெந்த, கேரண்டி. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அற்புதம் நடந்துதான் இருக்குது, ஆனால் அது பிசுவாசின் அற்புதமாக இயேசுவின் அற்புதமானு பார்க்குறோம். அப்போ இயேசுனுடைய அற்புதம் நடந்தால் நீ நன்மை தீமறியத்தக்க வட்டத்திலே இருக்கக்கூடாது, நீ ஜீவ விருட்சத்துக்கு எண்ணி கொள்ளணும். நானே வழிய சத்தியமோ ஜீவனமோ இருக்கிறேன். எங்கே இருக்கு அந்த வசனம், யோவான் 14:7 யோவான் 14 இயேசுனா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். யோவான் 14:6 அதற்கு இயேசு
நானே வழி. என்ன வழி? ஜீவ வழி. சத்தியம், சத்தியம் ட்ரூத்து. பிசாசு அசத்தியமாக இருக்கிறான். அசத்தியம்னா நன்மை தீமை அறியத்தக்க வட்டத்தில் வர ஒரு அசத்தியத்தில் நீங்கள் வாழ்றீங்க. அங்கே அசத்தியமான அற்புதங்கள் நடக்கும். இயேசு சத்தியமாக இருக்கிறார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனுமாக இருக்கேன்னு சொல்கிறார். அப்போ டோட்டலாக ஜீவ விருஷத்துக்கு அடியில் வந்துட்டாக்கா உங்கள் வாழ்க்கையெல்லாம் அற்புதம் தான். இது பாருங்கள் இந்த லிஸ்ட்டில் இயேசு செய்த அற்புதம். மத்திய மாற்று காழ்வாழ்ல இயேசு எங்கும் சுற்றி திரிக்கிறார். எங்கே பார்த்தாலும் பிசாசின் அற்புதம். ஒத்த வியாதியசனாக இருக்கிறான், ஒத்த திமிர்வாதக்காரனாக இருக்கிறான், ஒத்த லேகோட் பிசாசு பிரச்சனாக இருக்கிறான், ஒத்த பெரும்பாடு உள்ள சரியாக இருக்கிறான், திரளா ஒத்த திரளான வியாதியசனாக இருக்கிறான், ஒத்த கடன் கொலையில் இருக்கிறான், ஒரு அசுத்தாய் பிடிச்சிக்கு இருதை நொறுக்கி விட்டு போயிருக்கிறான். எங்கே பார்த்தாலும் பிசாசின் வல்லவில் தான் அகப்பட்டுருக்கிறாங்க. அன்னைக்கு இன்றைக்கி என்றைக்கும் இன்னி வருங்காலம் எப்போ இருப்பாங்க? ஏன்னா ஆதம்புக்குள்ள பிறந்தால் அது அப்படி தான். அது பிசாசின் அற்புதம். ஒத்த தரித்திரனாக இருக்கிறான், ஒத்த பேய்பிச்சவனாக இருக்கிறான், ஒத்த பொல்லாத மனுஷனாக இருக்கிறான். ஏன்னா நன்மை தீமறியத்தக்க காரியத்தை என்ன பண்ணுறான்? தேவனுக்கு காட்டுறான், தன்னை காட்டுறான், முழு உலகத்துக்கு காட்டி காட்டி பிசாசு வந்து அவன் வாழ்க்கையில் பிசாசு போல மாற்றுறான் மனுஷனை. உன்னையும் மாற்றுவான், என்னையும் மாற்றுவான். பிசாசு உணர்வு இல்லாமல் இருந்தா ஜீவ விசுக்கு அடையலாம். இயேசுனார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லோரும் எண்ணெழுத்துவார். எதுக்கு வரீங்க? சும்மா வராதிங்க. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டது ஏதோ ஏவாள் என்ன பண்ணா? பிசாசு எங்கிட்டவா எங்கிட்டவா ஏவாளே ஏவாளே ஜீவ விசுக்கு அடியில ஜீவ சாயல்ல ஏதே தோட்ட குட்டி சொர்க்கத்தில் இருக்கிற ஏவாலே எங்கிட்டவா எங்கிட்டவான்னு கூப்பிட்டானால ஏதே தோட்டத்தில் எதுக்குவான்னு கூப்பிட்டான். அந்த கனியை புசி புசித்து என்ன பண்ணு? அதை தேவனுக்கு காட்டு, உனக்காட்டு முழு உலகத்து காட்டிட்டு நீ சாகவே சாவேன்னு சொன்னான். அந்த ஏவாள் வந்தா பேக்கு ஏவாள் என்ன பண்ணுறா? அதை பிசா சொன்ன வார்த்தை கேட்டு அந்த நன்மை தீமறியத்தக்க கனியை பறித்தால் புசித்தால் பிறகு புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். பிறகு என்ன பண்ணாங்க? அற்புதம் நந்திச்சு பாருங்க, மகா பெரிய அற்புதம். ஏதே தோட்டத்தை தோற்றிட்டாங்க. அந்தியிலேருந்து இன்னைக்கு வெளியே அற்புதம் தான். நோவா காலத்தில் பெரிய அற்புதம். என்ன அற்புதம் சொல்லுவார்? நோவா காலத்தில் உலகமே பெருவெள்ளத்தால் அழித்து போச்சு. அது பெரிய அற்புதமாக போச்சு. பிசாசின் அற்புதம். சோதம் குமார காலத்தில் ஒரு பெரிய அற்புதம். காலத்தில் அக்னியில் சோதம் குமார் சுட்டிருக்கப்பட்டு போச்சு. பாவம் பெருகி போச்சு. நன்மை தீ அறியத்தக்க காரியங்கள். நன்மார்க்கம் துன்மார்க்கம். நான் நல்லவனுக்கு நல்லவன் சொல்லுவான், நான் கெட்டவனுக்கு கெட்டவன் சொல்லுவான். நீ சாகவே சாவாய். நன்மார்க்கனாயிராதே, துன்மார்க்கனாயிராதே. சன்மார்க்கன் துன்மார்க்கன் ஷாவோடு காத்துக்கிட்டே இருக்குது. பிசாசுடைய அற்புதம் கேரண்டியும் நடக்கும். அப்போ என்னையத்தான் பண்ணணும்? நீ ஜீவ மார்க்கனாக மாறணும். அதுக்கு தான் பாரு, வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவனே எல்லோரும் எண்ணெடுத்து வந்த ஏவாறு பிசாசு கொண்டு வா, ஏதே தோட்டம் வா வான்னு கூப்பிட்டு அவர்கிட்ட பல கூட்டு கனியை புசிக்கி வச்சது போல இயேசு வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவனே ஓடி வாருங்கள். இயேசு அழைக்கிறார். எதுக்கு அழைக்கிறார்? நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை மானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவனம். சீக்கிரமாக புசிங்க. இயேசு சரீரத்தை இயேசு ரத்தத்தை அதை புசித்து தேவனுக்கு செலுத்துங்க. ஆதாவுக்கு முழு உலகத்துக்கு செலுத்துங்க. ஏன்னா உன் பாவம் தேவனை முழு உலகத்தை பாதித்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் பிசாசு தொடர்ந்து வாழ்க்கையில் இருந்து அற்புதம் செய்துட்டே இருக்கிறான். வியாதிகளும் வறுமைகளும் அவமானம் வெக்கம் வேசித்தனம் விபச்சாரம் சுயநீதி அநீதி எத்தி நோக்கி தான் பாவங்கள் பாவலிஸ்ட்டு அதெல்லாம் செய்து செய்து உங்களை உருப்படாக வச்சு பச்சை பாதாள வெளியே கொண்டு போகிறதுக்கு அவர் தெரிய தீவிரமாக கரிய செய்கிறான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இயேசுவின் சரீரம், இயேசு ரத்தம், அவர் ஜீவனம், ஜீவ சரீரம், ஜீவ வாத்தி அது பரலோக ராஜ்யமாக இருக்கிறாரு. நித்திய ஜீவ வாழ்க்கை அது, பரலோக வாழ்க்கை. பாதாள ஆதாம் பாதாள ராஜ்யம். நன்மை தீமறியத்தக்க கனி புசிக்கினாலே அது பாதாள ராஜ்யம். அது பாதாளனா வேதனைன்னு அர்த்தம். வேதனையான ஒரு வாழ்க்கை. பணம் கோடி கோடியாக இருக்கலாம், காருக்கெல்லாம் பங்களா இருக்கலாம், ஆனால் நிம்மதியாக இருக்க முடியல. கொரோனா காலத்தில் எந்த காலத்தாலும் சரி, என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறாள், நான் துர்குணத்தில் உருவானேன். ரோமர் 3:21 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேட்டு போயிட்டாங்களாம். நான் ராயல் ஃபேமிலிங்க, நான் லோ ஃபேமிலி. எந்த ஃபேமிலியோப்பா, நீ அம்மா வயதில் ஆதாம் வழியாக பிறந்திருக்கிறேன். வியாதி உன்னை பிடிக்கும், சாபம் உன்னை பிடிக்கும், கொள்ளை நோய் உன்னை பிடிக்கும், ஆபத்து வரும், மரணம் உன்னை பிடிக்கும். தப்ப முடியாது. சாத்தான் சொல்கிறான் உன்னை பார்த்து, என் கண் உன்னை தப்ப விடாது சொல்கிறான். நீ சொன்ன நான் ஏசு ஏற்றுக்கொண்டேன், தேவடைய கண்ணு என்ன தப்புட கத்தர் வந்து என்னை காப்பாற்றுவார். அதான் தாவிது, நான் கத்தரை காலத்தில் சோத்தரிப்பேன். அவர் துதி அப்போ தேவனுக்கு தனக்கு துதி சோத்திரத்தை செலுத்துறான். தாவிது எல்லா சத்துக்கள் கைக்கும் பிசுவாசு கைகளும் தப்பிவித்த நாளிலே. எடுங்க சங்கீதம் 18 சங்கீதம் எடுங்க. அவன் சொல்கிறான் பாருங்க, அது மேலேக்கிற வார்த்தையை படிங்க. சங்கீதம் 18, சாத்தானுடைய கரத்துக்கு இந்த தாவிது தப்பித்து கொண்டானான். சங்கீத 18 மேல அந்த எட்டுங்களுக்கு அந்த வசத்தை படிங்க சத்தமா. ஆ அப்போ
தாவீது சொல்கிறான், ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம், கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டில் வாழ்ந்த கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும், இந்த மாதிரி ஒரு சத்துரு இல்லை, எல்லா சத்துருக்களின் கைக்கும். இந்த தாவீதா சொன்ன சங்கீதம் 58 என்னாவது நாள்தோறும் உமது நீதியையும் உமது துதியும் சொல்லிகிட்டே இருமா ராத்திரி பகலும். எப்படி நன்மை தீமறி சுயநீதி அணிந்து நாள்தோறும் பேசிட்டு இருக்க உலக மனுஷன், டீக்கல்ல உட்காந்துக்கிட்டு அரசியல்வாதிகள் எல்லாம் கெடுத்து பேசியிருப்பான், சொந்த ஜனங்கள்லாம் கெடுத்து பேசும். இந்த நன்மை தீமறி இந்த காரியில் பேசி பேசி எல்லா சத்ருவும் அவனை சூழ்ந்து கொண்டு ஒழுமிலாம் போயிடும் வாழ்க்கை, விசுவாசின் அற்புதங்களாக இருக்கும். இங்கே தாவி சொல்கிறான், கர்த்தருடைய தாசனாகிய தாவி இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லோ சத்துக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளில் பாடினது. சவுலின் கைக்கும் மனுஷன், எல்லோ சத்துக்களின் கைக்கும் நீங்களாக்கணும். நான் நீ கிறிஸ்துவுக்குள்ளே வரணும், அந்த கிறிஸ்துவேசு சரீரத்தை தேவன் தனக்குள்ள, அந்த கிறிஸ்துவேசுல எல்லையற்ற ஐஸ்வர்யம் இருக்குது, எல்லையற்ற சமாதானம் இருக்குது, எல்லையற்ற சுகம் இருக்கிறது. அந்த ஜீவ சொல்ற ஜீவரத்த ஜீவ வார்த்தைகளை பரலோக ராஜ்யம் இருக்குது அதில். அந்த தேவன் தனக்கு உலகத்தை காட்ட காட்ட உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் தான், இயேசு செய்த அற்புதங்கள். மத்திய மார்க் லூக்காய் நோவாள்ல அவர் எங்கே போனாலும் என்ன, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்காக மத்திய பத்து படிங்க. அந்த ஜீவ சொர ஜீவரத்தை என் தலைமையில் சொல்லி தேவன் தனக்குள்ள உடனே அற்புதம் நடக்குது. வியாதி இருந்து விடுதலை, சாபத்தில் பிசாசு பிடியில் இருந்து விடுதலை. மத்திய பத்து பத்து படிங்க. யோவான் 10:10 எல்லாரும் வசந்த இருக்கு. பாரு திருடன் இந்த பிற பிசாசு, பிசாசு அற்புதம். இந்த திருடனாகிய பிசாசு என்ன பண்ணுறனா, என்ன அற்புதம், திருடன் அற்புதம். உங்களுக்கு சமாதானம் சந்தோஷம் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் திருடி போடுவோம். திருட்டு போன வீட்டு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் திருட்டு போன வீட்டில் எப்படி இருப்பாங்க, எல்லாம் ஹஹா சிச்சிலாக இருப்பாங்க, ஒரு சோகமாக இருப்பாங்க. சில பேர் எப்போ பார்த்தாலும் சோகமாக கவலையாக இருப்பாங்க. என்ன ரகசியம், நான் பிசாசு வந்து அவங்க வாழ்க்கையில் திருடி முட்டான், நன்மை தீமறியத்துக்கு கண்ணியில் பிறந்துட்டு அந்த சுயநீதி அடிந்து தேவந்தன் உலகத்துக்கான பிசாசு சமாதானம் சந்தோஷம் சுகம் வேலை எல்லாம் போயிடுச்சு. எப்போ பார்த்தாலும் சோகமாக இருப்பாங்க. அப்போ திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், வேறொன்றும் தெரியாது அவனுக்கு. திருறது கொள்றது அழிக்கிறத தவிர வேறும் தெரியாது. அதான் நன்மை தீ மரியாதை ஏவால ஆதாம் ஏவாள், இந்த கனியை புசிக்கிறனாலே ஷாகவே ஷாவாய். அப்போது நம்ம பிறக்கும்போது அம்மா வயிற்றில் தான் பிறக்கிறோம், யாரும் தவிர்க்க முடியாது. எவ்வளோ பேர் ராயல் ஃபேமிலியாக இருந்தால் அமெரிக்கா வந்தாலும் சரி, ஆப்பிரிக்கா வந்தாலும் சரி, ஐரோப்பா வந்தாலும் சரி, ஆப்பிரிக்கா வந்தால் வானத்திற்கேயே பூமியின் மேலே எல்லாரும் பிறக்கும்போது தாயின் வீட்டில் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தான் பிறகு. நம்ம நெத்தில் ஏதிக்குது எல்லார் நெத்திலும் பாவத்தின் சம்பளம் நரகம். இப்போ அப்படிப்பட்ட மனுஷன் உயிர்த்தெயிலும் ஜீவனமாகி இயேசு ஏற்றுக்கொண்டால் ஓடியே அவனுக்கு வாழ்வு கிடையாது இந்த உலகத்தில். ஓடலாம், உடைக்கலாம், சம்பாதிக்கலாம், கார்பங்களாம் வசதி இருக்கலாம், ஆனால் பிசாசுக்கும் சாபத்துக்கும் மரணத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் ஆபத்துக்கும் எதுக்கும் நீ தப்பிக்க முடியாது. முடிவு நித்திய பாதாள வேற. கிறிஸ்து எனக்கு வேண்டாம், வாழ்நாளாம் எனக்கு இயேசு சரியில் இயேசு ரத்தத்தை நான் தேவனுக்கு உலகத்தை காட்ட மாட்டேன், நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன்னாக்கா பாவத்தின் சம்பளம் மரணம் இந்த உலகத்தையும் சந்திப்பேன், நித்திய பாதாளத்தையும் சந்திக்கிறோம். அப்போது திருடம் திருடமும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறுண்டு கூறான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும் அது பரிமூடப்படும் வந்தேன்டாரு. அங்கே திருடன் போட்டுக்குது, அப்புறம் நானும் இயேசு நானும் எதுக்கு வர்றாரு அவரு, அந்த திருடனாகி பிசாசின் பாவத்தை பரிகரிக்க, அந்த சாபத்தை பரிகரிக்க, பிசுவாசின் தலையை நசுக்க, நானும் அவைகளுக்கு எவைகள் அந்த ஆட் ஜனங்களுக்கு ஜீவன் உண்டாகணும், ஜீவ சரீரம் கொடுக்கும், ஜீவ பிச்சு கண்ணி பிடிச்சிக்கணும். ஏன்னா நன்மத்தி மரியாதை கண்ணி பிடிச்சிருக்கிறான் எதே தோட்டத்தில். அதெல்லாம் அம்மா அப்பா வைத்து நம்ம வந்து நம்ம குடும்ப சொந்த பந்தெல்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ இயேசு ஓடி ஓடி நானே அர்த்தவத்து மட்டும் நானே நல்ல மேய்ப்பன் சத்தமாக படிங்க, நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்குறான். இந்த விஷயத்தை தெரிஞ்சால் எவனும் நிம்மதியாக இருக்க முடியாதுப்பா. இவ்வளோ பெரிய சத்தியத்தை வெளிப்பாடு வச்சவன் சும்மாவே இருக்க மாட்டான், ஓடி 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 எங்கே பார்த்தாலும் நன்மத்தி மரியாதை தான். இந்த பிரம்மபுரம் இந்த சோழவரம் வேறு எங்கூர் சோழம் வேறு ஒரு வடார்கடு தமிழ்நாடு தேசம் விசாசம் என்ன பண்ணா திருவாவணம் ஜென்மல் கொள்றது அழிக்கிறது பாவத்தால் சாபத்தால் ஆபத்து விபத்து நாசம் வருஷம் கொள்ளை நோய்கள் பல விதமான தற்கொலைகள் வேசித்தனங்கள் கொலைகள் வெறிகள் சாபங்கள் வியாதி குடும்பத்தில் சமாதானம் இல்லை பெற்றோர்கள் பற்றியில் சமாதானம் இல்லை இது பல விதமான போராட்டம் அசுத்தாவியாக இருக்குது. இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கோ எப்படி நிம்மதியாக இருக்க முடியும், ஓடி 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 நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் நாடுகளுக்காக. அப்படிதான் இயேசு மத்திய மார்புக்கால் ஓடுறார் ஓடுறார் ஓடிட்டே இருக்கிறாரு. எல்லா ஆதாம்களும் அதை குசலமே விசாரிக்க தேவையில்ல, உன்னை பற்றி எனக்கு டீட்டெயிலே வேணாம், உன் டீட்டெயிலே எனக்கு சொல்லாதே, நீ ஆதாம்குள்ள பிறந்திருக்க அது ஒன்று போதும், நன்மை தீ மரியத்தக்க மாறுதோ உடனே தலைமையில் கை வச்சு நல்ல மேய்ப்பத்த நாடுகளுக்கு
ஜீவ சரீரம் ஜீவரத்தம், அந்த ஜீவ சரீரத்தை என் பேர் தேவனுக்கு தலைக்கு ஆதாம் வந்து முழு உலகம் கொடுக்குறான். அந்த லேகோன் பிசாசி பிச்சை கொடுக்க குசல விசாரிச்சு இன்னைக்கெல்லாம் சொல்லிடுவான் கதையை கேட்டுட்டு செத்தே போடுவான். பார்த்த உடனே இயேசு சரீர் இயேசு ரத்தம் ஜீவ சரீர தேவன் தான் உலகத்துக்கு கொடுக்குறாரு. உடனே திரட 2000 பிசாசு திரட திருட்டு பிசாசு கொன்ற பிசாசு ஐக்கிய பிசாசு அவனுட்டு கைட்டு ஓடியே போச்சு. பசு தகவல் மேலே இறங்கிச்சு தேவத்துக்கு கொண்டான். உடனே சொஸ்த புத்தி அடைந்தான். நிர்வாணமாக பிணங்கள் மத்தியில் இயேசு பார்த்து தெரிந்து இயேசு வஸ்திரம் தெரிந்து கச்சிரான் போய் தெக்க போலி என்ற நாட்டில் போய் ஊழிக்காரனாக்கிட்டாரு. அவன் தெக்க போயில் போய் இயேசு தனக்கு செய்த அற்புதங்களை பிரசங்கம் பண்ணானா எல்லோரும் கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. மார்க் 5 அதிகாரத்தை போய் வீட்டில் போய் வாசிக்க அப்போது இயேசு எங்கு சுட்டு பிசாசின் பாலியல் அகப்பட்டு யாவருக்கும் விடுதலை சுகத்தை கொடுக்குறாரு. அப்போது இந்த இதில் லிஸ்ட்டில் 44 அற்புதம் இருக்குது. ஒரு சில அற்புதங்களை நம்ம தியானிச்சிடறோம். அதுக்கு அதுக்கு மூல மெத்தட் தான் இப்போ சொல்லிக்கிறோம். ஜீவ விஷத்துக்கு எண்ணியில் வரணும். அந்த ஜீவ விஷயம் தேவ நிதி சம்பளம் பரலோக ராஜ்யம் இருக்குது. தேவ நிதி ஆசுவாதம் ஐஸ்வர்யம் சமாதானம் இயேசுவே வழி இயேசுவே சத்து இயேசுவே ஜீவன் அது வெத்தி ஜீவன் சுயே ஜீவன் அந்த ஜீவ சர ஜீவ வார்த்தைகளை பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு ஊத்தினாக்கா இந்த 44 அற்புதம் மட்டும் கிடையாது, பெரிய பெரிய அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆப்ரஹாம் வாழ்க்கையிலேருந்து ஈசாக்கு வாயிலேருந்து யாக்கோக்கு வாயில் அவங்கள பலிபீடத்தில் ஒரு 18 தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துறாங்க. 100 வயசுல ஆப்ரஹாம் அற்புதம் ஆப்ரஹாம் சகல காத்து ஆஸ்வதிக்கிறார். ஈசாக்க பஞ்சதேசத்தில் ஆஸ்வதிக்கிறார். கோளும் தெரியும் யாக்கோபு 2 பரிவாரங்களும் ஆஸ்வதிக்கிறார். ஆடு மேய்க்கிற ராஜாவாக வைக்கிறாரு. சிறைச்சாலை இந்த யோசேப்பை எகிப்துக்கு அதிபதியாக மாற்றுறாரு. எல்லா ஜீவ மார்க்கத்தையும் எனக்கு தெரியப்படுத்துவி. இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம முடிப்போம். சங்கீதம் தாவீது சொல்கிறான் பாருங்க, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவி. அந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். சங்கீதம் 16:11 சத்தமா படிங்க. இவ்வாறு சங்கீதம் 16:11 யாருடைய சங்கீதம் இது? தாவீது எதிரும் மிக்தாம் என்றும் சங்கீதம். அந்த தாவீதுக்கு எடுத்துட்டீங்களா அந்த வசனத்தை? சங்கீதம் 16:11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவேன். உலகத்தில் 3 மார்க்கம் இருக்குது. ஏதே தொடர் நன்மை தீமை ஜீவன் நன்மார்க்கம் சன்மார்க்கம் தீமைன்னா ரவுடி துன்மார்க்கம் ஜீவ மார்க்கம் 3 தான் அந்த உலகம். 4 மார்க்கம் எதுவும் கிடையாது இந்த உலகத்தில். இந்த சன்மார்க்கத்தில் ஏராளம் மதங்கள் தோட்டி இருக்குது, பலவிதமான மதங்கள், கிறிஸ்து இல்லாத மதங்கள். அப்போது நன்மை தீமை ஜீவன் இந்த 3 வட்டத்தில் நன்மை தீமையில் இருக்கிறா ஜீவனில் இருக்கிறா. தாவி சொல்கிறா ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தி. என்னையா ரிசல்ட்? ஆடு மேய்க்கும் ராஜாவாக மாறிட்டான். எல்லா சத்துக்களையும் ஜெயிக்கலாம், வர வர விருத்தி அடிக்கலாம். அந்த ஜீவ சத்து ஜீவரத்தை ஏசு நாடே வழிய சத்தியமும் ஜீவனமாக இருக்குது. ஏசு ஜீவ மார்க்கத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார். அந்த ஜீவ சத்து ஜீவரத்தை ஏசு சாப்பிட ஜீவ வார்த்தை ஜீவ உலகம் ஜீவமானம் ஜீவ பூமி ஜீவ சரீரம் எல்லையற்ற ஐஸ்வர்யம் இந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு நீ கொடுக்கவே வேண்டும். நான் அதை செய்ய மாட்டேன் உன்னை அறியாமலே நன்மை தீமறியத்தக்க சரீரம் சுயநீதி அநீதி நன்மார்க்கம் துன்மார்க்கம் பாவ சரீரம் பாவரத்தம் அது தேவனுக்கு தான் உலகத்துக்கு உன்னை அறியாமலே காட்டிட்டே 4 போய் காட்டிகிட்டே இருப்பேன். அது முடிவு மரணத்தில் போய் சாபத்தில் போய் வர வர பலவீனப்பட்டு எதிர்காலம் பலவிதமான பிரச்சனை சந்திக்கிறதா இருக்கும். அதனால் தாவீதை போல ஜீவ மார்க்கத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கணும். அந்த கிறிஸ்து ஜீவ விசுக்கனியாக இருக்கிறார். இந்த கனியை பறித்து புஷித்தவனுக்கு எவ்வளோ நேரம் இந்த கனியை ஏற்றும் ஜீவ விசுக்கனி பறித்து புஷிக்கிறதுக்கு? இதை புஷித்து வாழ்நாளெல்லாம் தேவன் தனக்கு உலகத்தை காட்டினவனுக்கு ஏசு ஜீவ சொல்ற ஜீவரத்தை வாங்கி தேவன் தான் உலகத்தை காட்டி எவ்வளோ நேரம் ஆகும்? பாக்கியமாக இருக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம், வெற்றியாக இருக்கலாம், ஜெயமாக கேரண்டி உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் தான் இருக்கலாம் கேரண்டி. இதெல்லாம் ஒருவேளை சத்திரசித்தமான ஏசு சரியே சத்த தேவநீதம் ஊழித்ததில்ல பிதாகுமார் பசுத்தா ஆதாம் முழு உலகம் எட்டை விழா காட்டக்காரன் பசுத்தா கேரண்டி வாழ்க்கையில் சகல ஆசீர்வாதம் கொடுப்பார். நன்மை தீமரியத்தக்க காரியத்தை தேவன் தர உலகத்தில் அசுத்தாவி கேரண்டியாக வருவான். தப்ப முடியாது, யாருக்கும் தேவனுக்கும் தப்ப முடியாது, பிசாசுக்கும் தப்ப முடியாது. நீ கிறிஸ்துக்குள்ளே தான் அந்த கிறிஸ்து ஜீவ சரஞ்சீவர் இயேசு சாமியோட வாக்கு தேவன் தர முழு உலகம் வெளிப்படுத்துறான். பசுத்தாவிக்கு நீ தப்ப முடியாது. பசுத்தாவி வந்து உன்னை உயர்த்தே தீர்வார், அற்புதம் நடந்தே தீரவர். ஒரு நாள் 2 நாள் ஒவ்வொரு நாள் 24 மணி வாரத்தில் வரணும். வாழ்நாளெலாம் 1 திரும்பி பேக் அடிக்கூடாது. பாவத்தை சம்பளம் மாதிரி தேவந்த கொடுக்குற பிசாஸ் வந்தே தீர்வான். அது வழியே பாவத்தை மாதிரி கொடுத்தே தீர்வான், ஜெபம் பண்ணுவான். அதனால் பயப்படாதே, கலங்காதே, திகையாது. இனி நாடு இல்லை, ஏசுவே எடுக்கிற பவுல் சொல்கிறாரு. பவுல் பாவிகளில் பிரதான பாவியாக இருந்த பவுல் இயேசுவை சொந்த ரசிகர் ஞான சான்றிதர் அடனியா மூலமாக கிறிஸ்துவை போய் எல்லா இடத்துல பிரசங்கம் பண்ணுறான். கொடுத்தீர் ஏசு தசுவடிக்கேரு கலாத்தேர் இந்த பட்டணங்கள்லாம் போய் அந்த போய் என்ன பண்ணான்? கொரிந்து பட்டணம், ரோமாபுரி பட்டணம், கலாத்தியர், எபேசிய பட்டணத்தெல்லாம் போய் இனி நானல்ல இயேசு எனக்குள் பிடித்தான். அந்த இயேசு ஜீவசர ஜீவர் தேவந்த உலக பிசாசு மேலே அகப்பட்டு பெரிய சபைகளை சாமிக்கிறான்.
பாவிகள் பிரதான பாவி அது பிரதான பப்போ சண்டா மாறிட்டான் பவுலு பேதுரு இவங்களை கிறிஸ்துவை தேவனுக்கு தான் உலகம் வெளிப்படுத்துறாங்க. அசுத்தாவி ஓடுது, பசுத்தாவி இறங்குது, அற்புதங்கள் அடையாளம் நடக்குது, வாழ்க்கையில் வெற்றி சித்தி பெறுது. பசுத்து பிதாவி இந்த அருமையான நாள் எங்களோடு கூட பேசுவோம். ஒரு வார்த்தைக்கான நன்றி தாவே, பயப்படாத கலங்காது, நானே வடியும் சத்தியம் ஜீவனமோ சொல்கிறேன். நல்ல மேம்பட்ட நாடுகளுக்காக ஜீவனே குரு இந்த ஜீவ வார்த்தைகளை, ஜீவ சரீரங்கள், ஜீவ ரத்தங்கள், ஆதிகளின் ஜீவ வாக்கு தத்துகள் பாடுற தேவி நீதி சம்பளம் உயிர்ந்தது, பாவம் மண்டிப்பட்டு நீந்தது, பரலோக ராஜ்யத்தை எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற சமாதம், எல்லையற்ற எல்லையற்ற பரிசுத்தம், இந்த தேவி நீதி உயிர்ந்தது, பாவம் மண்டிப்பு ரட்சிப்பு நித்திய ஜீவனம் நாங்கள் ரிசீவ் பண்ணுறோம். அதை தேவனுக்கு தனக்கு ஆதாமது மூலம் வாழ்நாள் வெளிப்படுத்திட்டே இருக்கத்தா, இடை விடாமல் எக்காலத்தில் என்ன இருக்கிறோம் ஆண்டு அற்புதங்கள் அடையாளம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதா, விசுவாசின் அற்புதங்கள்லாம் ஸ்டாப் ஆக வேண்டும், தேவனுடைய அற்புதங்கள் வாழ்க்கையில் உயிர் பெற வேண்டும், துளிக்கப்படுறதுக்காகத்தாவே தாவீது வர வர விரி தெரிஞ்சு ஆஸ்வதிக்கப்பட்டது போல, ஆப்ரகாம் ஈசாக் யாக்கோபு ஆஸ்வதிக்கப்பட்டது போல, யோசேப்பு ஆஸ்வதிக்கப்பட்டது போல, எஸ்ஆர் ராஜாத்தி ஆஸ்வதிக்கப்பட்டது போல, வேதத்தில் காணும் பாத்திரம்லாம் இயேசுவை போற்றியே சொல்லப்பட்டுக்கிறதுக்காவே, புதிய ஏற்பாட்டில் பவுல் பெரிய அப்போஸ்தலனாய் மாறினது போல, பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவை ஜீவ மார்க்கத்தை இயேசு சாமண்ட வாக்குத்தத்தங்களை தேவனுக்கு தனக்கு முழு உலகம் வாய்நாளாக வெளிப்படுத்திருக்கத்தாவே, அது சபிக்கலாம் அவசியம் பகைக்குள் நம்மை சத்துவை துன்பம் ஜபம் ஜபம்னு சொல்லிக்கத்தாவே, உம்முடைய நாம உம்முடைய ராஜ் உம்முடைய சித்தம் தேவனுக்கு தனக்கு ஆதாமது முழு வாழ்நாள் வெளிப்படுத்துகிறதாவே, தேவனுடைய அற்புதங்கள் ஒவ்வொரு நாளும் நிமிஷந்தோறும் நடக்கிறதாவே, பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு மறித்து தேவி நீதிக்கு படைக்க வேண்டும், தேவி நீதி சம்பளம் உயிர்த்துதல், அதை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு வாழ்நாள் வெளிப்படுத்துகிறார் ராஜா, இடைவிடாமல் வெளிப்படுத்துகிறோம், எக்காலத்தில் வெளிப்படுத்துகிறோம், பரிசு தாவியான தேவதூதன் எங்கள் மதியிலே அசைவாடும் படி ஜெபிக்கிறதா, இந்த கிறிஸ்துமஸ் நன்னாட்டிலே கிறிஸ்து உலகமெல்லாம் ஆண்டு பிறக்க வேண்டும், எல்லாருக்குள்ளே பிறக்க வேண்டும், ஆதாமுக்குள் பிறந்தவர்கள் கிறிஸ்துவை கிறிஸ்துக்குள் பிறக்க வேண்டும் கத்தாவே, இந்த கிறிஸ்துமஸ் நன்னாட்டிலே எங்கள் வாழ்க்கையிலே கிறிஸ்து பிறக்க வேண்டும், நன்மை தீமறியத்தக்க காரியம் மறித்து ஜீவ விசத்துக்கு எங்களுக்குள்ளே பிறக்க வேண்டும், ஏசு சார் ஏசு ஏசு சாப்பிட வாங்க தத்துவம் அதை தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வாய்நாளாக வெளிப்படுத்தி கூட எங்கள் முழு உலகம் வெளிப்படுத்துற ராஜா, கர்த்தர் மாபெரும் அதிசயங்கள் அற்புதங்கள் செய்யும்படி ஜெபிக்கிறோம் இயேசு நாமத்தில், எல்லா ஜபிலும் ஜீவன நல்ல பிதாவே ஆவே, என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி, என் முழுமே பசுத்ராமத்தை சோத்ரி, என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி, அவசிய சகல உபகாரங்கள் மறவாதே ஆவே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, என்னுடைய பெயர் பாச துளசிராம தாமஸ், ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராம தாமஸ் சர்ச் பண்ணுங்கள், ஏஜி யூடியூப்பில் ஏஎல்சி வெளியூர் சர்ச் பண்ணுங்கள், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, ஏராளம் செய்தி கொடுக்குற கேளுங்க, உங்கள் நண்பர்கள் கூட பிள்ளைகளும் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள், குறைந்த ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்கள் செய்வார். இந்த செய்தி 17/12/2021 வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக, இந்த செய்தியை குறைந்து ஒரு 100 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், யூடியூப்பில் போய் ஏஎல்சி வெளியூர் சர்ச் பண்ணுங்கள், ஏராளம் செய்து கொள்ள 130 ஜீவ மார்க்கத்தை கேட்டு ஆஸ்வதிக்கப்படுங்கள், உங்கள் நண்பர்கள் பிள்ளைகள் உறவுகளுக்கு அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென்.